இல்லாம ஒரு 15 வருஷம் ஆகும். இப்ப பார்த்தா பைக்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, இப்ப ஒரே பாபர் ஷாப் போறாரு. என்ன போறாரு? பாபர் ஷாப். முடிய பார்த்தா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கட் ஒரே சீப்ப கண்டா என்ன எடுத்து வாடுறாரு. இப்ப பார்த்தா ஒரே பின்ன அல்லாஹ் சொல்றான், இது முடிஞ்சு அடுத்த கட்டம் அழகு ஸ்மார்ட். பெண்களும் தான் ஆண்களும் தான் ஸ்மார்ட் ஆகிக்கணும். கொஞ்ச காலம் கழிஞ்சு எல்லோருக்கும் தெரிஞ்சிட்டு பெல் பட்டன் சொல்லி உங்களுக்கு என்ன பெல் பட்டன் தான், மேலுக்கு இருக்கம் கீழுக்கு சரியாயிருக்கும் பெருசா ஆனக்கால் மாதிரி மூணு காலம் போறீங்க மதுமுக்கு ஆனா மேலுக்கு இருக்கம். அதுக்கு போற கொஞ்ச காலம் வந்து என்ன சொல்றதுக்கு இன்னும் ஒன்று கீழுக்கு இருக்கம் மேலுக்கு இருக்கம் நடுநிலத்தன் நல்ல விசாலம் மதிக்கணுமா பேசிருந்தாங்க. அதுக்கு போற வந்துமா இப்ப பார்த்தா எல்லாமே இருக்கம். ஆம்புள பொம்புள எல்லாத்தையும் இருக்கம். இப்ப எந்த அளவுக்கு இருக்கம் என்றா உடுத்திருக்கிற கலசனை பார்த்தா ஒரு கன்ஃபியூஸ் ஆகும், எப்படி போட்டான்னு சொல்லி இது எப்படி எப்ப போட்டிப்பான் சொல்லி ஒரு கன்ஃபியூஸ் ஆட்களுக்கு அப்பதான் இருக்கம். அடுத்தது பார்த்து எப்படி கலெக்டர் அதுவும் ஒரு கன்ஃபியூஸ். சில சில ஒருத்தர் சொன்னாரு எனக்கு ஒரு சந்தேகம் ஐக்குது போட்டுக்கொண்டு தைச்சாலும் தெரியாது சொல்லி. இது பெண்களும் தான் ஆண்களும் தான் குடும்பம். இப்ப பார்த்தா எல்லாம் அழகு. சரி இவரு போற போக்கு சரியில்லை என்று சொல்லி உம்மா பாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து இவருக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சா நோன செல்லோனம் பாபர் சாபு போடலையா நீங்க கொஞ்சம் முடிய வெட்டி கொண்டு வாங்களேன் கொஞ்சம் பொயிண்ட் எடுத்து கொண்டு வாங்களேன் நீங்க என்ன இப்படி இப்ப நான் உங்க கல்யாணம் பேசி நீங்க இப்படி இல்லையே. இப்ப அவர் சொல்ற என்ன அழகு பார்க்க யாரு தான் இப்பிக்கிறாங்க இப்ப அழகு. இப்ப சொல்றாரு அதெல்லாம் ஒரு பைத்தியம் காலம் அது முடிஞ்சு இப்ப என்ன செய்யுமா இப்ப பார்த்தா பழைய உடுப்புடுத்து கொண்டு அங்க ஓடுறாரு இங்க ஓடுறாரு அங்க ஓடுறாரு ஆயம் பண்றாரு இல்ல யாராவது ஆயம் பண்ணி கொடுக்கணும். ஷூ பார்த்தா முந்தி முகம் பாக்கியம் ஷூட. இப்ப பார்த்தா எப்படி இருக்குது கிழமை கொடுக்கத்தான் யாராவது ஒருத்தர் புஷ் பண்ணி கொடுக்கணும். நோனக்கு சுகம் இல்லைன்னா அதுவும் இல்ல நோனக்கு சுகம் இல்லைன்னா விளங்கும் சேர்த்த உடுத்தில சேர்த்த விளங்கும் சேர்த்து ஆயம் பண்ணிக்க மாட்டாங்க. கேட்டு இல்ல நோன ஹாஸ்பிட்டல்ல என்னப்ப நோன ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கும் சேத்தன சம்பந்தம் அவன் அயம் பண்ணி கொடுத்தாத்தான் உடுக்கிற இல்ல உடுக்க தெரியா. சரி அப்படி வந்தா சல்லா சொல்றான் கடைசி அடுத்த கட்டம். இப்ப மனைவி இப்ப பாப்பாரு பெருநாள் வந்தா புள்ள மனைவி எல்லாரும் உடுக்கணும் நான் உடுக்கத்தும் பிரச்சனை. அல்லாஹ் கடைசியா சொல்றான் அடுத்த கட்டம் வந்து வரும் பேங்க் பேலன்ஸ் பார்த்து சந்தோஷப்படுவாரு. என்ன பார்த்து ரிட்டையர்மெண்ட் போனாலும் பிரச்சனை இல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்குது. ரிட்டையர்மெண்ட் போனாலும் பிரச்சனை இல்ல ரெண்டு அசட் இது கூடி வரும். எனக்கு என்ன இல்லன்னு ஒதுக்கி வச்சாலும் பிரச்சனை எனக்கு சொத்து இது வரும் அப்படி அது நீப்பாரு. அதுக்கு போற அதையும் மெயின்டைன் பண்ணலாம் ஒரு காலம் வரும். அது சொல்ற பக்மூடன் காலம் கட்டில படுத்துக்கொண்டு இது எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எத்தனையோ இன்னைக்கு வாப்ப சத்தம் வச்சுக்கு பைத்திருந்தேன் சுபஹான் அல்லாஹ் அன்றைக்கு 2:30 இந்த வாழ்க்கை யாருக்கும் வரக்கூடாது துவா செஞ்சேன். ஒரு நோயாளிய பார்க்க போயிருந்தேன் அவர் கத்தின ஊடு அவர் கத்தின ஊடு புள்ள எல்லாம் இருக்கிறாங்க கொடுத்திருந்த ட்ரீட்மெண்ட பத்தி நான் விவரிக்க விரும்பல. நான் அன்றைக்கு தான் விளங்கிக் கொண்டேன் அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை விட்டு அவங்களோட பிள்ளைகள் ஓடி போனாங்க தானே அது நடக்க ஏழு மன்றத்தை விளங்கிக் கொண்டேன். இது யாரு சிறு சிலுப்புக்கு ஏமாந்து பைக்குக்கு ஏமாந்து அழகுக்கு ஏமாந்து புள்ளைய பார்த்து ஏமாந்து பேங்க் பேலன்ஸ் பார்த்து ஏமாந்து கடைசியா என்ன இப்ப பள்ளிக்கு போறண்டாலும் மகன் வந்தாத்தான் புகையிடும். பள்ளிக்கு போறண்டாலும் மகன் வந்தாத்தான் பள்ளிக்கு புகையிடும் இல்லட்டு புகையிலாரு. இப்ப என்ன செய்யறாரு ஒரு மூலையில இவனுக்கு மவுத்து வரமாட்டதா இவன் செத்து மடிய மாட்டானா இன்னும் உசுரோட இருக்கிறான்னு பிள்ளைகளே பொதுவா செய்யறாங்க. இதே நிலையில கபருக்கு போனோடனே கபருல கபருக்கு போனதுக்கு பிறகுதான் விளங்கும் சிலு சிலுப்பையும் பொய்யப்பா பேங்க் பேலன்ஸும் பொய்யப்பா துனியாவே பொய்யன்றது கபருக்கு போனதுக்கு பிறகுதான் விளங்கும். ஒன்று சொல்றேன் வாப்ப உம்மட ஹக்கில யாரும் விளையாடவானான்
வாப்பா உம்மா வயசு போக 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 நீங்க நினைச்சுக்கோங்க, அல்லாஹ் என்னோட இறக்கப்பட்டிருக்கிறான், என்ற சுவர்க்கத்தை அழகுபடுத்துறான், என்ற சுவர்க்கத்தை கண்ணியப்படுத்துறான், இந்த ரெண்டு பேருக்கும் ஹிதுமத்து செஞ்சுத்தான் என்ற சுவர்க்கம் எனக்கு கிடைக்கும். நான் உண்டு எனக்கு பேச நேரம் இல்லை, இந்த தலையங்கத்தில் பேசுவதாக இருந்தா நான் அடிச்சு சொல்லுவேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொள்றது வாஜிப், ஃபர்ழ், கட்டாயம். ஆனா நபிய பார்க்கணும்ன்றது கட்டாயம் இல்ல, ஆனா உம்மாவோட இருக்கிறது வாஜிப். உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சு காட்டினாங்க. யமன் இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா இருக்கிறாங்க, மதீனா இருக்கிறாங்க. புகோணம் யார பாக்கிறதுக்கு? நபிய பாக்கிறதுக்கு. சொன்னாங்க, யா அல்லாஹ் நபிய பார்க்க போனா சஹாபி ஆகிடுவேன், ஆனா என் உம்மை தனிச்சிடுவாவே, என் உம்மாவை பார்க்கிற உண்மை இல்லா போயிடுவாவே. அப்ப சொன்னாங்க, நபிய பாக்கிறத விடவும், என் உலகத்தில உருவாக்குறதுக்கு யாரு காரணமாக இருந்தாவோ அந்த உண்மையை பார்த்துக் கொண்டிருக்கிறேன், நபிய கொண்டு ஈமான் கொண்டுட்டேன். அந்த சஹாபியர கைது இஸ்லாத்திட்டு கொண்டாங்க, செல்லி அனுப்பினாங்க, உங்களோட ஹபீபுக்கு சொல்லுங்க இந்த உவைசுல் கர்னி முஸ்லீம் ஆகித்தாரு, முஃமின் ஆகித்தாரு என்று சொல்லி அனுப்புங்க. இந்த செய்தியை கேட்டாங்க, துஆ செஞ்சாங்க, உமரை கூப்பிட்டாங்க. உமரை கூப்பிட்டு சொன்னாங்க, உமர் இங்க வாங்கோ, உங்களோட காலத்துல ஒரு மொஜிசா நடக்க போகுது, ஒரு அற்புதம் நடக்க போகுது. யமன் நாட்டிலிருந்து மதீனா முனவ்வராவுக்கு ஒருத்தர் வருவாரு, அவருடைய பேர் ஒய்ஸ், அவருடைய பேர் ஆமீர், அவருடைய அவர் மருந்து என்ற ஊர்ல பிறந்தவர், ஹதர மௌத் என்ற ஊர்ல வாழக்கூடியவர். அவர் வந்தா நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, உங்களோட பாவ மன்னிப்புக்காக வேண்டி துவா கேட்கும்படியாக சொல்லி போடுச்சு. ஏன் தெரியுமா காரணம்? அவர் அவருடைய உம்மட துவாவுக்கு பாத்தியமானவர். இது இந்த வார ஹதீஸ், முஸ்லீம்ல வார ரிவாயத்து. ஒவ்வொரு வாலிபரும், ஒவ்வொரு வாலிபரும், ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு சிறாரும், ஒவ்வொரு குழந்தையும், ஞானம் நீங்களும் எல்லாருமா சேர்ந்து உம்மா வாப்பட துவாவோட இந்த பூமிக்கு மேல வாழ ஏழுமெண்டா எங்களை சோர்க்க நிச்சயம். ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், மௌத்தா போன உம்மாவாப்பட்டு துவா கேளுங்கோ, மௌத்தா போன உம்மாவாப்பட குடும்பத்தை சேர்ந்து வாழுங்கோ. ரமலான் வருகிறது, சதக்கா கொடுக்கக்குள்ள, தர்மம் கொடுக்கக்குள்ள, வெறுமனே தெரிஞ்ச கூட்டாளிமாருக்கு மட்டும் கொடுக்காம உம்மாவாப்பட குடும்பத்தை சேரி பார்த்து, உம்மாவாப்பட குடும்பத்தில போயிட்டு நோம்பு துறக்க பாருங்கோ, உம்மாவாப்பட குடும்பத்தில போயிட்டு என் வாப்பட யோசினை, என் உம்மட யோசினை, அந்த யோசனையில போயிட்டு அவங்க ஊர்களை தங்கி நின்று ஒரு நாளைக்கு சகர் செய்ய பாருங்கோ, பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு அங்க பேச்சு நின்று ராத்தடிச்சு, இதே இந்த வாப்பட வாப்பட ஊடு, இதே இந்த வாப்பட தம்பியிட ஊடு, இதே இந்த வாப்பட சாட்சியிட ஊடு, இதே இந்த வாப்பட மாமியிட ஊடு, இன்னைக்கு நாங்க இங்க நோம்பு திறப்போம் வா என்று சொல்லி அங்க கூட்டிக்கொண்டு பேச்சு, அந்த குடிசையில அந்த சிக்கரமான இடத்தில் உட்கார்ந்து நாங்க நோம்பு திறக்கும் பொழுது அல்லாஹ் பார்த்து சந்தோஷப்படுவான். கமர்ல இருந்து கொண்டு உம்ம வாப்பைகளை துவா செய்வாங்க. இதைத்தான் இஸ்லாம் விரும்புது. எனவே இது மிக முக்கியமான தலையங்கம். வாய் சரியா பாதிக்கப்பட வேண்டும். வாயை சரியா பாதிக்கிறதுக்கு அல்லா நசீமாக்குவானாக, அல்லா தொகைசியவானாக. இது மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவது ஒன்றைக்கு ரீபத்து பேசுறது, புறம் பேசுறது. வாயை நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க. நான் சுருக்கமா முடிச்சிருக்கிறேன். ரீபத்தை பத்தி ஹதீஸ்ல வந்திருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தமிழுடைய அதாபு நிச்சயமானது, நிச்சயம் தானே. القبر روضه من رياض الجنان واما حفره من حفر النيران قبر عنده سنه بونغا الذي نرحت بدغلي انا கண்ணுக்கு அல்லாஹ் மறைச்சிட்டான். ஒரு ஜனாதாவை கொண்டுட்டு கபர்ல வெச்ச உடனே அது உண்டோ சுரத்தின் பூங்காவாக மாறுது. அல்ஹாக்குமுத் தகாஸுர் ஹத்தா ஸுருக்குமுல் மகாபிர் கல்லா சௌஃப தஅலமூன் ஸும்ம கல்லா சௌஃப தஅலமூன் கல்லா லௌ தஅலமூன இல்மல் யகீன் லதரவுன்னல் ஜஹீம். அல்லாஹ் கபர பத்தி சொல்றான், நீங்க எதை செஞ்சாலும் கபருக்கு போகும் வரைக்கும் தான். கபருக்கு போகத்தே எம்பியா தான் போவீங்க, கபருக்கு போகத்தே வச்சுட்டு தான் போவீங்க. இப்ப கபர்ல கபரு கபரு சுரத்தின் பூங்கா, ஆனா அது கண்ணுக்கு விளங்குவதில்லை. அல்லாஹ் கண்ணுக்கு மறைச்சிட்டான் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருக்குது. நாங்க ஈமான் கொள்றோம், நம்புறோம். இதே மாதிரி தான் கபருடைய அதாபு அல்லாஹ் கண்ணுக்கு மறைச்சது போல மூணாவது நபரை பற்றி ரீபத்து பேசக்குள்ள, புறம் பேசக்குள்ள, பல்லுக்கு இடையில மாட்டிக்கொள்ளக்கூடிய இறக்கி துண்டையும் அல்லாஹ் மறைச்சி வச்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், மூணாவது ஆளை பத்தி பேசுற ரீபத்து எப்படி தெரியுமா? அவன் இறைச்ச சாப்பிடுறது போல அல்ல, அவன் இறைச்ச சாப்பிடுறீங்க.
உங்களோட மௌத்தா போன, செத்து போன, உயிர் இல்லாமல் போன உங்களோட சகோதரனுடைய இறைச்ச சாப்பிட நீங்க விரும்புவீங்களா? ஒத்தரை பத்தி பேசுறோம் என்ற கருத்து. ஒரு பெண் பெண்கள் வந்தாங்க நபியுடைய சபைக்கு, சொன்னாங்க நோம்பாளி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட பற்களுக்கு இடையில மாமிசத்தும் இருக்கிறேன், நீங்க நோம்பு குடிச்சில்லையே, கொண்டாங்க ஒரு பக்கத்தை கொண்டு வர சொல்லி ஒரு பாலி கொண்டு கொடுத்தாங்க, சொன்னாங்க வாந்தி எடுந்தோம், வாந்தி எடுத்தாங்க, இறைச்சி துண்டுகள் பொட்டுது, சொன்னாங்க இது மாட்டறச்சல்ல, ஒட்டக இறைச்சல்ல, இது மனுஷன் இறைச்சின்னு சொன்னாங்க. இதுல பேசவானும் புறம் பேசவானும் வாய சரியா பாவீங்க. இன்னும் ஒன்று கடைசியாக உள்ள முக்கியமான விஷயம் தான் கண். قل إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا. كن كن வாய கட்டுப்படுத்தினாலும் கண் எப்படி கட்டுப்படுத்துறது? இன்றைக்கு ஜினா ஸ்கிரீன்லையும், இன்றைக்கு ஜினா டெலிபோனுடைய மொபைல் போனுடைய ஸ்கிரீன்லையும், இன்றைக்கு ஜினா மேகசின்லையும், இன்றைக்கு ஜினா நியூஸ் பேப்பர்லையும், இன்றைக்கு ஜினா பெல்போர்ட்லையும், இன்றைக்கு ஜினா ஸ்கூல்லையும், இன்றைக்கு ஜினா வீடுகள்லையும், இன்றைக்கு ஜினா கல்யாண வீட்லையும் பரவலாக நடந்து கொண்டிருக்குது. இந்த கண்ணை எப்படி நாங்க பாதுகாப்போம்? இந்த கும்பத்துக்குள்ளாக பெரிய ஜிஹாத், இந்த வாலிப சமூகத்துக்குள்ள ஆகப்பெரிய ஜிஹாத் கண்ணை பாதுகாக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களோட கண்ணை நீங்க பாதுகாத்துக்கொண்டோ. புல்லில் முஃமினீன், முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்கோ, பார்வைய கீழே வச்சுக்கொள்ள சொல்லி, பார்வைய கீழே வச்சுக்கொண்டோ. அந்த பக்கம் இந்த பக்கம் இல்ல, ஹலத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே பார்த்துத்தான் நடப்பாங்க. முஸ்லிமாயில திருமீதியில ஹதீஸ் வந்திருக்குது, யாரையும் திரும்பி பார்க்கணும்னா இப்படி பார்க்க மாட்டாங்க. எப்படி கழுத்தை மட்டும் திருப்பி பார்க்கறது இல்ல, முழு உடம்போட திரும்புவாங்க. அப்படியே ஒத்தர பார்க்கணுமா? நாங்க எப்படி மாஷா அல்லாஹ் மரைன் டிரைவ்ல எதுல போறது? கார்ல போறது, ரோட்ல வாகனம் போகுது, பீச் பக்கத்துக்கு கண்ணிக்குது, எந்த பக்கத்துக்கு? நாங்கள முக்மீன்கள், நாங்கள முக்மீன்கள், கண் பீச் பக்கத்துக்கு பார்த்து கொமன்ஸ் சொல்றாரு. மக்கள் கெட்டு போயிட்டாங்கன்னா நீங்க எப்படி கெட்டு போயிட்டீங்க? நீங்க என்ன முன்கர்ணக்கு அலைஸ்லாம் மாதிரி? இது சிலாக்களுக்கு ஒரு வேலை, சிலாக்களுக்கு வேலை அளவு பார்த்து வசிக்கிறது. அவன் அதை பார்த்து ரசிக்கிறது, அவன் தினா செய்ய அதோட ஸ்டைல குடையால குடைய குடைய முடிக்கொண்டு இவர் என்ன செய்ய குடைய பார்த்து இவர் தினா செய்யறாரு. தினா ஒரு வாப்பா, அல்லாஹ் ரஹ்மத்து செய்திருந்த வாப்பத்து, அவர் சொன்னார், நான் மரைன் டிரைவர் குடும்பத்தோட சஃபர் பண்ற இல்லைன்றாரு. குடும்பத்தோட இந்த மரைன் டிரைவர் போற பழக்கம் எனக்கு இல்லைன்றாரு. நான் ஏன் கேட்டேன், இல்ல அது எனக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல, பிள்ளைகளை கூட்டுகள் எப்படி அந்த என்வாயர்மெண்ட்ல புகையிலும். இன்றைக்கு மிகப்பெரிய ஜிஹாத் இந்த கண்ணுக்குரிய ஜிஹாத். அன்பான சகோதரிகளே, அன்பான யுவதிகளே, அன்பான பெண்மணிகளே, உங்களை அன்புல சொல்றேன், இரக்கத்தில் சொல்றேன், இந்த கண்ணை பாதுகாத்துக்கொண்டோ. இந்த கண்ணை பாதுகாக்கிறது கஷ்டமான வேதனை. ஹதீஸ்ல வந்திருக்குது, இந்த சபையில முழு பேருக்கு என்ன ஆசை தெரியுமா? நாங்க தொழுதா எல்லாத்தையும் மறந்துடுவோம். அப்படித்தானே, நாங்க தொழுதா எல்லாத்தையும் மறந்துடுவோம். அல்லாஹ்வுடைய சிந்தனையில தொழுவோம். அந்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தக்கும் தராஹு ஃபஇன்னஹு யராக். நான் அம்மாவோட பேசுறேன், நான் அம்மாவோட கலைக்கிறேன், அம்மா என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான், அந்த எண்ணத்தோட தொழுவோம். இந்த தொழுவுக்கு எல்லாருக்கும் ஆசை, ஆனா தக்மீர் கட்டினா எல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது. அல்லாஹ் மறந்துடுவோம், தக்மீரை கட்டினா எல்லாம் ஞாபகத்துக்கு வரும், எல்லாம் அல்லாஹ் மறந்துடுவோம். இதுக்கு என்ன காரணம்? ஹதீஸ் வந்திருக்குது, அல்லாஹ் அனைவரையும் மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக.
இந்த ஜிஹாதில் அல்லாஹ் வெற்றி நசீபாக்குவானாக. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் கண் ஒரு பாவம் செய்யுமண்டா, அது அஸ்அல்நதுரு ஸஹ்மும் மஸ்மூம், நெஞ்சு தேய்க்கப்பட்ட ஒரு அம்பு தான் ஒருவருடைய பார்வை. உண்ட ஒருத்த